ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வெனஸ்டே மார்னிங், 5th இன்னைக்கு. இன்றைக்கி வந்து எங்கள் ஸ்கூல்ஸ் எல்லாமே லீவு. இங்கே ஆந்திரப்பிரதேஷில் பந்த் பண்ணுறாங்க, அதனால எங்களுக்கு ஸ்கூல் லீவு. பட் மார்னிங்லேருந்து லக்கி வந்து வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான். அதுவும் இல்லாமல் நைட்டெல்லாம் கொஞ்சம் டயரியா ஆகிட்டு இருந்தது. அதனால தான் நான் அவனை செக் பண்ணி பார்க்கும்போது அவனுக்கு வயிறில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. அதனால தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரீட்மெண்ட்டுனால் நான் ஒன்றும் டாக்டர் கிடையாது. இது வந்து பேகுவெத் தேதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் கேஷுவலாகவே பண்ணுவோம். எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே இதை நாங்கள் ஹோம் ரெமெடியாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஊரில் எல்லாருமே, இந்த பக்கம் ஆந்திராவில் எல்லாருமே இதை பண்ணுவாங்க. நீங்களாம் இந்த மாதிரி வயிறு வலி டயரியா இருந்துச்சுன்னா ஹோம் ரெமெடிஸ் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கீழே சொல்ல மறந்துடாதீங்க. இதை வந்து நாங்கள் எங்கள் பாட்டிக்கிட்டேருந்து எங்கள் அம்மா கற்றுக்கிட்டாங்க, எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே செய்வாங்க, அவங்கக்கிட்டேருந்து நானும் கற்றுக்கிட்டேன். என்னை பற்றி தெரிஞ்சவங்க, என் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் சில பேர் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என்கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க. ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாது. இது ரொம்ப ரொம்ப பழைய காலத்து டெக்னிக்கு. எங்கள் வீட்டில் எல்லோரும் பண்ணுறதுனால எனக்கு இது வந்து சாதாரணமாகவே வந்துருச்சு. ஸோ நான் வந்து இது பண்ணுறதுனால என் பசங்களுக்கு எப்போவுமே நானே பண்ணிக்கிப்பேன். அப்புறம் வந்து அவங்க பசங்களுக்கும் எப்பயாவது கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா பண்ணி விடுறது உண்டு. இது வந்து பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒன் டைம் பண்ணாவே போதும், உங்களுக்கு ரிலீஃப் கிடச்சிரும். அப்படி சரியாகலை அப்படின்னா நீங்கள் வந்து அப்புறம் மறுபடியும் ஈவினிங் பண்ணலாம். பட் நீங்கள் இதை பண்ணும்போது வெறும் வயிற்றில் தான் பண்ணணும், எதுவும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வயிற்று வலியிலேருந்து, அப்புறம் டயேரியா, மெயினாக டயேரியாலேருந்து உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இது வந்து ஒரு 2-3 times பண்ணிங்கன்னா உங்களுக்கு பசங்க செட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி நீவி விட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது அங்கே இங்கே ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா கூட அது வந்து செட் ஆகிடும். ஸோ லக்கி வந்து வலியில் வந்து அழுதுகிட்டு இருக்கான். பட் லைட்டாக வலி இருக்கும். நம்ம நெட்டு உடைச்சா எப்படி வலி இருக்குமோ அவ்வளோதான் வலி இருக்கும். ரொம்ப பேரபிள் தான், ஒன்றும் அவ்வளோ பேரபிள் அன்பேரபிள் எல்லாம் ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் கால் கையெல்லாம் நல்லா உதறி விட சொன்னேன். மார்னிங்கே ஃப்ரெஷ் குடித்தாச்சு. இப்போது நான் வந்து மில்க் ஷேக் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஷேக்கில் இன்றைக்கி நான் வந்து மேங்கோ ஆட் பண்ணுறேன். எங்கள் தம்பி கொடுத்தமிச்ச மேங்கோஸில் ஆல்மோஸ்ட் ஆல் எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஒன்லி 2 mangoes ஆர் லெஃப்ட் ஓவர். ஸோ நான் இன்றைக்கி இந்த மேங்கோ யூஸ் பண்ணி தான் இந்த ஷேக் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மேங்கோ சீசன் ஆல்மோஸ்ட் ஆல் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வரைக்கும் இந்த மேங்கோ சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணணும். எனக்கு சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிடுவோம் நாங்கள், நானும் பசங்களும் சரி. எல்லா ஃப்ரூட்ஸுமே சாப்பிடுவோம், எல்லா வெஜிடேபிள்ஸுமே சாப்பிடுவோம். பட் எனக்கு வெண்டைக்காய் மட்டும்தான் பிடிக்காது. பட் பசங்க அது கூட சாப்பிடுவாங்க. நான் சின்ன வயசுலேருந்தே எல்லாமே அவங்களுக்கு நான் பழக்கிட்டேன். சின்ன வயசுலேருந்து நீங்கள் என்ன பழக்கிறீங்களோ பசங்களுக்கு, அதுதான் அவங்க வந்து பெரியவங்க ஆனதுக்கப்புறம் கூட சாப்பிடுவாங்க. பார்ன் பேபிஸ்க்கு வந்து 6 monthsலேருந்து 2 years வரைக்கும் திஸ் இஸ் கால்ட் எ 0 period. இந்த பீரியடில் நீங்கள் எந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி பழக்கி விடுறீங்களோ அதுதான் அவங்க லாஸ்ட் வரைக்கும் விரும்புவாங்க. நீங்கள் இந்த டைமில் அவங்களுக்கு எந்த டேஸ்ட் வேணாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். புளிப்பு, காரம், சேது எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து இதை ரசித்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஒர்க் ஷாப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஷேக் ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இதில் ஊற்றி நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடிக்க வேண்டியதுதான். இன்றைக்கி எல்லாருக்குமே ஸ்கூல் லீவுன்றதுனால மார்னிங் 10-12 தான் டியூஷன் வச்சுருந்தேன். டியூஷன் பசங்கள்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் நான் 2:00 தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி அகிலுக்கு லஞ்ச் கொண்டு போனோம் காலேஜுக்கு, அதனால தான் கீரை வந்து கடைஞ்சிட்டு முட்டை பொரியல் பண்ணலான்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கீரை நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த மெத்தடில் கீரை பருப்பு போட்டு கடைஞ்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் கீரை, பூண்டு எல்லாமே போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க எண்ணெயிலேயே. அந்த எண்ணெயில் நல்லா கீரை வதங்கும் போது அந்த பச்சை வாசனை போயிட்டு கீரைக்கு உண்டான டேஸ்ட் வரும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து கீரை செஞ்சு பாருங்கள். கீரை குழம்பு சாப்பிடாதவங்க கூட கீரை குழம்பு விரும்பி சாப்பிடுவாங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். எண்ணெயில் இந்த மாதிரி கீரை நல்லா வதங்கணும். பார்த்திங்களா எவ்வளோ கீரை போட்டோம் நம்ம, ரொம்ப அடங்கிருச்சு உள்ளோ. நான் வந்து பிளெண்டர் போடுறதுனால கீரை நான் முழுசாகவே போட்டுருவேன், கட் பண்ணி போட மாட்டேன்.
பருப்பும் ஊறிடுச்சு. ஸோ இப்போ பருப்பையும் எடுத்து கீரையில் ஆட் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு குக்கரை மூடி நம்ம ஒரு 5 விசில் விடலாம். நல்லா வெந்துடும். ஆக்சுவலாக வந்து கீரையை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கீரை நம்ம ஓப்பன்லேயே இந்த மாதிரி வதக்கும் போதே அது குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி வந்து குக் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. ஸோ 5 விசில்ஸ் வச்சு நல்லா குக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா அது கூட்டாயிடும். இப்போ நம்ம இப்படியே பிளெண்ட் பண்ணிவிட்டு இதை தாளிச்சி கொட்டலாம். பார்த்தீங்களா, கலரே எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது. பார்க்கும் போதே சாப்பிட்றோம் போல இருக்குது. இதோட டேஸ்ட் வந்து சும்மா சூப்பராக இருக்குங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும். எப்படி நீங்கள் இதை செஞ்சீங்கன்னு சொல்லி எல்லாருமே கேட்பாங்க. இது கூட வந்து நீங்கள் கொஞ்சம் காரமாக தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கணும். நல்ல சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை, இல்லைன்னா முட்டை, இல்லை காய், அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம கீரையை வந்து தாளிச்சி கொட்டிக்கலாம். ஸோ 2 காஞ்ச மிளகாய் போடுறேன். ஜஸ்ட் இது வந்து சும்மா அலங்காரத்துக்கு மட்டும்தான். பட் ஆனால் இதுவும் வந்து கீரையில் நல்லா ஊறினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ தாளிச்சி கொட்டியாச்சு. நான் கீரைக்கு கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிக்க மாட்டேன், இப்படியே தான் தாளிச்சு கொட்டுவேன். ஸோ தம்பிக்கு ஒரே ஒரு முட்டை மட்டும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். நான் ஆக்சுவலி 4 eggs பாயில் பண்ணேன், மீதி 3 வந்து முட்டை பஜ்ஜி வேணும்னு கேட்டிருந்தான் தம்பி. அதனால தான் வந்து ஈவினிங்காக வேக போட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கம் குழம்பும் கொதிச்சாச்சு, சாதமும் சில்லுன்னு ஆயிடுச்சு. ஸோ குழம்பு ஊற்றி நம்ம அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வந்து நம்ம இப்போவே லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுனால அப்படியே சூடாகவே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம். சூடாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். லக்கி எப்போவுமே வந்து சூடாக கொண்டு வந்து கொடுக்கணும் லஞ்ச் பாக்ஸ். எனக்கு எல்லார் மதர்ஸும் சூடாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீ மட்டும்தான் எனக்கு காலையிலே பேக் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லி கேட்பான். பட் என்ன பண்ணுறதுங்க, ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். பட் அகில் அந்த மாதிரி இல்லை, நீங்கள் எப்படி கொடுத்தாலும் சாப்பிடுவான். அதனாலேயே நான் வந்து கொஞ்சம் அவனுக்குன்னா கொஞ்சம் கேர் எடுத்து செய்வேன். இவனுக்கும் செய்வேன், பட் அவன் எதுவும் கேட்க மாட்டான்ற ஒரு கன்சர்ன். ஸோ சாப்பாடு பேக் பண்ணிட்டோம், அகிலுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். பாவம் பையன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அம்மா சாப்பாடு கொண்டு வருவாங்கன்னு சொல்லி. இது தாங்க அகில் படிக்கிற காலேஜ். நாங்கள் அகில் காலேஜை ஃபுல்லாக தேடினோம், கிடைக்கல. பார்த்தா அவன் எனக்கு ஃபோன் பண்ணி நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்கன்னு சொன்னான். நாங்கள் அவனுக்காக காலேஜுக்கு போனால் அவன் வீட்டுக்கு வந்துட்டான். ஸோ பெட்ரோல் காலி ஆகிடுச்சு, அதனால் நடுவிலே கொஞ்சம் பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தோம். இதுதான் அன்னமய சர்க்கிள். இங்கேருந்து ரைட்டில் தான் நம்ம கட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலை பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக தெரியுது. ஸோ ரைத்து பஜாரில் ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு பார்த்தோம். இன்றைக்கி வெனஸ்டே, ரைத்து பஜார் லீவ், அதனால் வெளியிலேயே எல்லா காயும் வச்சு விற்றுட்டுருப்பாங்க. நாங்கள் வந்து அங்கே ஸ்வீட் பொட்டேட்டோ பார்த்தோம், நல்லா பெருசு பெருசாக இருந்தது. ஸோ அதனால ஒரு 1 kg ஆஃப் ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து கீரை விற்றுட்டுருந்தாங்க, அதுவும் வாங்கிக்கிட்டோம். ஸோ இந்த பூ கேட்டோம், வாழைப்பூ. எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாழைப்பூ. கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் வச்சா சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் வந்து 40 ரூபாய் வாங்க 1/2 kg. உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். ஸோ கீரையும் வாங்கியாச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுங்க கீரை வெளியிலே விற்கிறதுனால. உள்ளே போனால் உங்களுக்கு வந்து நம்ம போய் இறங்கி வாங்க மாட்டோம். ஸோ வெளியிலே இருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, வாங்கிட்டோம். ஸோ எங்கள் ஸ்கூல்ஸ்க்கு யூனிஃபார்ம்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நாங்கள் திருப்பூர்லேருந்து, அது வந்துருச்சு. அது எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து கொரியர் ஆஃபீஸ் போயிருந்தோம். அதை நான் வந்து எடுத்துக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக ஸ்கூலில் தான் போய் தான் வைக்கலான்னு நினச்சோம், பட் மழை வர மாதிரி இருந்தது, அதனால் பயந்துக்கிட்டு நான் வந்து வீட்லேயே வச்சுட்டேன். நாளைக்கு மார்னிங் போகும்போது எடுத்துகிட்டு போகலான்ட்டு. சரி, பாய், பாய்டா, பாய்டா.
நாங்கள் அவனுக்கு லஞ்ச் கொண்டு போனால் அவன் வீட்டுக்கு வந்து லஞ்ச் சாப்பிட்டான். கொண்டு போன லஞ்ச் லக்கி தான் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம கஷ்டப்பட்டு செய்கிற சமையலுக்கு இந்த மாதிரி வீட்டிலேருந்து அப்ரிஷியேஷன் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. பசங்க இந்த மாதிரி சாப்பிட்ணுன்ட்டு தானே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறது. ஸோ ஈவினிங் 6:00 அகில் வீட்டுக்கு வந்து பசிக்குதுன்னு சொல்லி சொன்னால் மத்தியானம் சாப்பிட்டு போனது அவனுக்கு சீக்கிரமாக இங்கேருந்து சைக்கிள் மறிச்சிட்டு போனதில் ஜீரணம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தவுடனே பசிக்குதுன்னு சொன்னால் சரி ஒரே ஒரு பொட்டேட்டோ எடுத்து பஜ்ஜி போடலான்னு சொல்லி போட ஆரம்பித்தேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஈவினிங் பஜ்ஜி தான் ஸ்நாக்ஸ் பிளானே, அதனால தான் எக்ஸ் கூட பாயில் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் ஒரு ஹாஃப் உருளைக்கிழங்கு வந்து பஜ்ஜி போட்டு ஆளுக்கு ஒரு எக் பஜ்ஜியும் போட்டு கொடுத்தேன். எனக்கு பஜ்ஜினா ரொம்ப பிடிக்குங்க. ஆக்சுவலி பஜ்ஜின்னு இல்லை, எண்ணெயில் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சொல்லுவேன் பசங்களுக்கு, நான் வந்து செத்தா கூட யமலோகத்துக்கு போய் சார் என்னை வந்து எண்ணெயிலேயே வதக்குங்க சார், நான் எண்ணெயிலேயே அப்படியே மெதுக்கிறேன் சார், அப்படியே அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டே கொடுங்க சார்ன்னு கேட்பேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ எனக்கு எண்ணெயில் வதக்குற ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. முடிஞ்சிருச்சிங்க. இந்த பஜ்ஜிக்கு நான் எதுவும் சட்னி எதுவும் செய்யலை, பசங்க அப்படியே சாப்பிட்றேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணுவீங்க, என்ன மாதிரி வெரைட்டிஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. லாஸ்ட் கொஞ்சோண்டு மாவு இருந்தது, அப்புறம் காலையில் சமையலில் மிச்சமான ஹாஃப் வெங்காயம் இருந்தது, அதனால் அதை வந்து வெட்டி பஜ்ஜி போட்டுட்டேன். கொடுமையிலும் கொடுமை, எல்லாமே இருந்து சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப கொடுமைங்க. ஏன்னா நம்ம எல்லாமே செய்கிறோம், பட் நம்ம அதை சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு நிலை இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப கொடுமைங்க. இந்த சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்டு, என்ன மாதிரி ஒபிசிட்டி இருக்கிறவங்க எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதை வந்து செஞ்சு சாப்பிடாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி. பட் என்ன பண்ணுறது, நம்ம சிச்சுவேஷன் அந்த மாதிரி. நீங்கள் வந்து யாராவது குண்டாயிட்டு இருக்கீங்கன்னா ஜஸ்ட் மொழிச்சிக்கோங்க, என்ன மாதிரி வந்து கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. நானும் அப்படி தான் லைஃப்பை வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டேன், அதனால தான் இன்றைக்கி வந்து நான் ரொம்ப குண்டாயிட்டு அதை குறைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி செய்யாதீங்க. நீங்கள் முதல்ல கொஞ்சம், இப்போல்லாம் எல்லாருக்கும் அவேர்னஸ் இருக்குங்க, அப்போ தான் வந்து அவ்வளோ அவேர்னஸ் இல்லை. இப்போ எல்லாருக்குமே வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருக்காங்க, எல்லோரும் ஹெல்த்தை வந்து ரொம்ப நல்லா கேர் எடுத்துக்கிறாங்க. பட் ஒரு வேளை யாராவது அந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறமாவது நீங்கள் வந்து அவேராக இருங்க, கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருந்து நீங்கள் கொஞ்சம் உங்களோட ஹெல்த்தை வந்து கவனிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு தடவை குண்டாயிட்டோன்னா அதை குறைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டங்க அப்பா, அதுவும் வயசாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க என்ன மாதிரி, அது குறைக்கிறது இன்னும் இன்னும் கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து ஆஃபீஸ் வேலையும் பார்த்துக்கணும், வீட்டு வேலையும் பார்த்துக்கணும், நம்ம ஹெல்த்தையும் கேர் எடுத்துக்கணும்னா ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, நெக்லிஜென்ட் ஆகிடுது அந்த டைம்லேயே நம்மளுக்கு. என்னோடய லைஃப்பில் எந்த ஒரு சின்ன விஷயமே எனக்கு அவ்வளோ சீக்கிரமாக அமையாது, அதுக்காக நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி போராடி தான் அதை வந்து நான் சாதிச்சுக்க வேண்டியதாக இருக்கும் லைஃப்லேயே. அப்படி தான் இந்த அனிமல்ஸ், பெட் அனிமல்ஸ் வளர்க்குறதும். எனக்கு பெட் அனிமல்ஸ் வளர்க்குறது வந்து சுத்தமாக பிடிக்காது, ஏன்னா அதோடய இண்டிபெண்டன்ஸி, அதோட ஃப்ரீடமை வந்து நம்ம வந்து தொலைக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா நம்ம யாராவது வீட்டுக்கு போனோன்னா கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டோம் இல்லைங்களா, எப்போ நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்றதான் அப்படி தானே இருக்கும். அந்த மாதிரி தான் அனிமல்ஸ் கூட இருக்கும்னு சொல்லி என்னோடய ஃபீலிங், என்னோடய ஒப்பீனியன். அதனால் நான் வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்க்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன். பட் ஃபைனலாக நானும் அகில் வந்து ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்துட்டோம். ஏன்னா வந்து வாட்டர் எங்கே இருந்தாலும், ஃபிஷ் எங்கே இருந்தாலும் வாட்டரில் தானே இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து இதை மட்டும் வளர்க்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணி நாங்கள் ஃபிஷ் வாங்கிட்டோம். இது வந்து ஸ்கூலில் நாங்கள் வந்து சர்ப்ரைஸ் பாக்ஸ் வச்சுருந்தோம், அதை எடுத்துகிட்டு வந்து விடலான்னு சொல்லி ட்ரை பண்ணோம். பட் அது லீக்கேஜ் ஆகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்து இப்போ தான் இந்த அக்வேரியமே செட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்களா, இந்த சின்ன அக்வேரியம் செட் பண்ணிக்கிறதுக்கு கூட நான் இவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது. நீங்கள்லாம் இந்த மாதிரி தான் போராடிட்டு இருக்கீங்களா, இல்லை உங்களுக்கெல்லாம் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபைனலாக நாங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு அழகான அக்வேரியமை செட் பண்ணிட்டோம். நல்லா இருக்கா, அழகாக இருக்கா? ஸோ தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.